திருச்சிற்றம்பலம் ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலநருள் மேவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம் அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் பொரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியில் இன்றைய தினம் மூன்றாம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அட்டாங்க யோக பேரு விரித்து பேசிய திருமூல தேவநாயனார் அட்டமா சித்தி என்கின்ற இந்த பகுதியினை யோகத்தினால் விளையக்கூடிய சித்தி வகைகளை விரித்து விளக்குகின்றார். சைவம் பேசுகிற தவம், சரியை கிரியை, யோகம், ஞானம் என்று நான்காக விரிகிறது. தவம் என்பது என்ன என்று பல்வேறு சமயங்களிலே பல்வேறு விதமாக எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம சைவத்தில் தவம்னா என்னன்னு கேட்டால் சரியையில் நிற்பது, பிறகு கிரியையில் நிற்பது, பிறகு யோகத்திலே நிற்பது, நிறைவாக ஞான நிலையிலே நிற்பது என்று சொல்லக்கூடிய இந்த நான்கையும் தான் நாம தவம்னு சொல்லுவோம். அப்படி சரியை என்று சொல்லுகிற பொழுது திருக்கோயில் செல்லுதல், திருக்கோயிலை வலம் வருதல், திருக்கோயிலை தூய்மை செய்தல், திருக்கோயிலே அடியார்களுக்கு தொண்டு செய்தல், திருக்கோயில் பணிகளை செய்தல், நல்ல நூல்களை கேட்டல், நல்ல நூல்களை ஓதுதல், இதெல்லாமே சரியையில் தான் வரும். இந்த தவத்தினுடைய வளர்ச்சியாக கிரியை அமைகிறது. கிரியை என்று சொல்லுகிற பொழுது உடலோடு சேர்த்து இந்த உள்ளத்தையும் இணைத்து கொள்ளுதல், அதாவது சிவபூசை செய்தல். இந்த சிவபூசை செய்கின்ற பொழுது இந்த கரணங்களை எல்லாம் சுத்தி செய்து கொள்ளுதல், உள்ளத்தை தூய்மை செய்து கொள்ளுதல், பிறகு இறைவனை நினைந்து இறைவனை ஒருமுகப்படுத்தி அவனுக்கு உரிய முறையில் பஞ்சபூத கலவையினாலே ஆன அந்த அர்ப்பணத்தை செய்தல். நிலமாக இருக்கிறாய், நீராக இருக்கிறாய், தீயாக இருக்கிறாய், காற்றாகவும் இருக்கிறாய், ஆகாயமாகவும் இருக்கிறாய், பஞ்சபூதமாக விளங்குகிறாய் என்று அவனை உணர்ந்து செய்யப்படுகிற அந்த பூசை கிரி பஞ்சபூதங்களினுடைய வெளிப்பாடாக இறைவனுடைய பெருங்கருணை அமைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் முகமாக ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்சபூதங்களின் வழியாக வழிபாட்டை செய்தல். அப்படி செய்கிற பொழுது பஞ்சபூதங்களுக்குரிய மந்திரங்கள் உண்டு. நிலத்திற்கு ஒரு மந்திரம் உண்டு, நீருக்கு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரங்களின் வடிவாக வழிபாடு செய்தல் கிரியை என்று சொல்லப்படும். இந்த ஐந்து பூதங்களினுடைய ஆட்சியை வைத்துக் கொண்டிருப்பதாக கருதப்படுவதுதான் இந்த நமசிவய மந்திரம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு எழுத்து மந்திரம். ஐந்து எழுத்து மந்திரத்தினுடைய வலிமை என்ன என்று பார்க்கிற பொழுது அது இந்த ஐந்து பூதங்களினுடைய ஆட்சி தலைமையாக அமைந்திருப்பதுதான். இப்போ நாம் இந்த அஞ்செழுத்து மந்திர நம சிவய என்று சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கட்டும், சிவய நம என்கிற சொல்லுகிற மந்திரமாக இருக்கட்டும், இந்த மந்திரங்களை சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த மந்திரங்கள் ஐந்து பூதங்களுக்குரிய அடிப்படை மந்திரங்களினுடைய ஆட்சி மந்திரமாக அமைகிறது. எனவே ஐந்து பூதங்களையும் நாம் ஆளுகின்ற முறையில், ஐந்து பூதங்களையும் கட்டு செய்கின்ற முறையில் இந்த பூசையை நிகழ்த்துவதனாலே ஐந்து பூதங்களினாலே நமக்கு எந்த விதமான தீமைகளும் நிகழாத வண்ணம் தம்மை நாமே காத்துக்கொள்ளுது. அதான் சிவபூசையினுடைய அடிப்படை. இனி யோகம் என்று சொல்லுகிற அந்த மூன்றாவது நிலைக்கு இந்த தவம் போகுது. எல்லாமே வளர்ச்சி முறையில் தானே இருக்கணும். நாம் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு செடி வைத்தோம்னா ஒவ்வொரு நாளும் வந்து வெட்டி பார்த்துட்ருப்போம், ஏதாவது ஒரு துளிர் விட்டுருக்கா, ஏதாவது ஒரு இலை வந்திருக்கா பார்ப்போமா இல்லையா. வச்ச நாள்லேருந்து அஞ்சு வருஷமாக அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, வச்சுருப்போம் அஞ்சு வருஷம் முதல்ல, அதை தூக்கி பிடிங்கி போட்டுருங்க, ஒன்றுமே வளர்ச்சி இல்லை, அது தேவையில்லைன்றோம். வளர்ச்சி இல்லாத எதுவுமே தேவையில்லை, ஆனால் பக்திக்கு மட்டும் நமக்கு வளர்ச்சியே தேவையில்லை.
அது அப்படியே இருக்கலாம். அதுலேயும் வளர்ச்சி இருக்க, முன்ன நான் செய்த வழிபாட்டுக்கும் நான் இப்போ செய்கிற வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நான் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் முன்ன நான் வழிபாடு செய்வதற்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நான் இறைவனை உணர்வதற்கும் முன்னே நான் அவனை உணர்ந்ததற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. முன்னே நான் அவனிடம் கேட்டதற்கும் இப்போ நான் அவனிடம் கேட்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இருக்கணும், இருந்தால் வளர்ச்சின்னு அர்த்தம். அன்னைக்கு என்ன கேட்டோமோ அதையே இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வளர்ச்சின்னு சொல்ல முடியும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போறான், அப்பா காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு கேட்டா அப்பாவும் சந்தோஷமா கொடுப்பாரு கையில. கொஞ்சம் காலேஜுக்கு வந்துட்டா இப்ப காசு கொடுன்னு கேட்க மாட்டான், பாக்கெட் மணி கொடுமா பாக்கெட் மணி கொடு அப்படிமா. ஒரு பேரண்ட்டே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாரு கல்லூரியில், நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டூர் போகணுன்னு 6000 ரூபா கட்ட சொல்லியிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டார். எங்கள் பரீட்சை வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் எங்கே இண்டஸ்ட்ரியல் டூர்லாம் போகிறது? இப்போ நான் பையன் அப்படி சொல்லி வாங்கினானே அப்படின்னாரு. பையன் அப்படி வாங்கினான்னா நீங்கள் அவனை தான் கேட்கணும், என்ன செய்யலான்னாரு. ரசீது கொண்டாடி சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். காலேஜில் கட்டினா 6000 ரூபாலாம் கட்டினா ரசீது, இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் நாங்கள் நேரெல்லாம் பையன்கிட்ட கேட்க மாட்டோம், உங்கள்கிட்ட தான் கேட்போம். நீங்கள் எதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கலாமேனு கேட்டு, நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இல்லை கொடுத்துட்டேன், கொடுத்தப்புறம் என்ன விசாரணை வேண்டிய கிடக்கு? 6000 ரூபா கேட்டால் பையன் மகிழ்ச்சியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கிறார். சரி பையன் கேட்குறான், 6000 ரூபா கேட்டு கொடுக்குறேன். இப்போ அப்பாவுக்கு வயசு 60, பையன் 40, அப்பா காசு கொடு பாக்கெட் அப்படின்னா கொடுப்பார். இப்போ அதே மாதிரியாக கேட்க முடியும் பையன் போய் அப்பா கிட்ட? கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சப்புறம் தந்தையாரிடம் போய் கேட்குற, தந்தையாருக்கு கொடுக்கணும், தந்தையாருக்கு கொடுக்கணும். அப்படி இந்த தந்தையார் என்ன எதிர்பார்க்கிறார், இத்தனை நாள் வந்து அதை கூட இதை கொடுன்னு கேட்டி, இன்னைக்காவது வந்து ரெண்டு தேவாரத்தை கொடுத்தா என்னடா, எனக்கு ரெண்டு திருவாசகம் கொடுத்தா என்ன, இப்பவும் காசை கொடுன்னு வந்து கேட்டு நின்றுட்டு இருந்தா அது என்ன அர்த்தம் நினைப்பாரு இல்லையா? அப்போதான் கொடு கொடுன்னு கேட்டேன், படிப்பு கொடுன்னே கொடுத்தேன், வேலை கொடுன்னே கொடுத்தேன், வசதியாக மாமனார் கொடுன்னா அதையும் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சரி இப்போவாவது வந்து நிற்கிறிய சாமி, இத்தனை நாள் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், இந்தா இன்னைக்கு ஒரு தேவாரம் வாங்க. அம்மா ஏ அப்பா ஒப்பிலாமணியே, அன்பிலே விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனிய அப்பா. இப்போதான்டா நிறைவாக இருக்கு அப்படிம்பாரு சுவாமி இல்லையா? அது ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அந்த வளர்ச்சி தவத்திலையும் இருக்கணும். தவம் சரியையாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அடுத்தது கிரியையாக செஞ்சோம், அடுத்தது யோகம். யோகம் செய்கிறது தான் வந்து இருக்கிறதுலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஆனால் இருக்கிறதுலேயே சுலபம். அதுதான், எந்த பொருளும் தேடி அலைய வேண்டாம், பூவை தேடி அலைய வேண்டாம், நீரை தேடி அலைய வேண்டாம், சுத்தமான இடத்தை தேடி அலைய வேண்டாம், மனையை தேடி அலைய வேண்டாம், வீட்டில் இருக்கவங்களாம் வெளியில் போய் தொலையணுமே நினைக்க வேண்டாம், எந்த சிக்கலும் கிடையாது. பூஜை பண்ணணும்னு அப்படி நினச்ச உடனேயே அந்த மனதில் அப்படி அப்படி நம்ம அன்போடு நினச்ச உடனே என்ன பண்ணுவாராம், அவரே எழுந்தருள்வாராம். இந்த பூஜையை சுத்திகரமாக நிறைவாக செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான் தானாக வந்து எழுந்தருள்வாராம். அப்படி எழுந்தருளுகிற பெருமானுக்கு அன்பாலே திருமஞ்சிரம் ஆட்டி அந்த அன்புடைய காரணத்தினாலே அந்த பூசையை செய்கின்ற பொழுது ஏற்படுகிற நிறைவே பெரிய நன். அதுதான் யோகம். யோகம்னா என்ன, பெரிய செலவே இல்லாதது யோகம் தானே, எந்த செலவு சிறதையும் கிடையாது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது பூஜை பெட்டி, வாரியார் சுவாமி கூட ஊருக்கு போகும்போதெல்லாம் பூஜை பெட்டி எடுத்துகிட்டு போவோம், எங்கே போனாலும் பூசை பெட்டி. ஞானேஸ்வர சுவாமிகள் எங்கே பேச போனாலும் அவங்க முன்னால் வந்து ஒரு பெட்டியை வச்சுருவாங்களாம். இப்போ இங்கே ஒரு டெஸ்க் மாதிரி வைக்கிறாங்க சில இடங்களில். தவிர்த்து ஞானேஸ்வர சுவாமிகள் பேச வருகிற பொழுது அவருக்கு முன்னால் ஒரு ட்ரங்க் பெட்டி கொண்டு வச்சுருவாங்களா, அந்த ட்ரங்க் பெட்டி வேறு ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே தான் அவர் வந்து பூசை சாமானுங்க, அவருடைய டைரி, அவருடைய இந்த கணக்கு வழக்கு எல்லாம் அதுலேயே தான் இருக்குமா. பொட்டி வந்து வச்சுட்டாங்களாலே சாமி வந்துட்டாங்கன்னு அர்த்தமா, அதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. இப்படி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போண்டியிருக்கு யோகத்தில் ஒன்றும் கிடையாது. பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது கூட சும்மா அற்புதமாக பூசை பண்ணிகிட்டு இருக்கலாம்,
இந்த ஞான பூசை. இந்த பூசை தான், இந்த பூசையில் நிறைவடைகிற பொழுது ஏற்படுகிற ஆனந்தம் தான் நைவேத்தியம். பேரானந்தமாக அதை உணர்கிற நிலை. இந்த பூசை சிவத்திற்கு மட்டும்தான் சொல்லப்பெறுகிறது, வேற எல்லா கடவுளுக்கும் புறத்தை தான் செஞ்சாகணும். சிவன் ஒன்றுக்குத்தான் யோக நிலையிலே உயிருக்கு உயிராக இருக்கிற அந்த சிவத்தை திருமாலே அப்படித்தான் பூஜை பண்றாரு சாமிய. ஆரூர்ல திருமால் அந்த நெஞ்சத்திலே அவரை வைத்து அந்த பூசை செய்கின்ற, அதுதான் அசபா நடனம். சுவாமியினுடைய அங்க நடனம் அசபா நடனம்னு ஆரூர்ல அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த ஊஞ்சலை மெதுவாக இப்படி ஆட்டுவாங்க. நீங்க மாலை பூசை திருவாரூருக்கு போய் பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அது. அது என்ன அப்படி அது மெதுவாக அசைத்து காட்டுகிறாள்னா, அது வேற ஒன்றும் இல்லை, திருமாலினுடைய மார்பு மேலேயும் கீழேயும் இறங்குவதை குறிக்கிறது தான் அது. அது திருமால் அந்த அசபா என்பது காற்று, மூச்சு காற்று இயல்பாகவே மேலேயும் கீழேயும் போய் வருவது. இந்த இயல்பாகவே மேலேயும் கீழேயும் போய் வருகிற காற்றினாலே மார்பு மேலேயும் கீழேயும் இறங்கி ஏறும், அதுதான் அந்த 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 ஊஞ்சல் ஆடுவது. பார்வூர் பெருமான் இருக்கிற அந்த இடம் தான் திருமாலினுடைய மார்பகம் இருக்கிற இடம். தலை பின்னால ரகசியத்தில் இருக்கு. திருவாரூர்லேயும் ரகசியம் உண்டு. எப்படி தில்லைக்கு ரகசியம் உண்டோ அது மாதிரி திருவாரூருக்கு ரகசியம் உண்டு. அதுக்கு பின்னால அந்த ரகசியம், ஆரூர் பெருமானு அந்த பின்னால ரகசியம். அங்கேதான் அந்த மார்பகத்திலே மார்பிலே வைத்து பெருமானை பூசி செய்கின்றார் திருமால். அதான் யோக பூசை, அதான் அரித்துயில். அந்த யோகத்தில் இருக்கிறார் அவருன்னு சொல்றது, இந்த யோக பூசை செய்து கொண்டு இருக்கிறார் திருமால். இந்த யோகத்தில் யோக மூர்த்தியாக யோகத்தினுடைய குறியாக விளங்குகிறார் சிவபெருமான். நான் பெங்களூருக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனேன். அங்கே ஒரு பெருமாள் ரொம்ப பிரசித்தியாக இருந்தது. அங்கே போனேன், பெருமாள் கோயில் போனால் என்ன கொடுப்பாங்க சன்னதியில்? இப்போ யோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், யோகத்திலே இருக்கிறவருக்கு யோக குறியாக தியானக்குறியாக ஒரு பொருள் இருக்கணும். இல்லை அவங்க யோகத்துக்கு போகிறதுக்கு என்ன பொருள் இருக்கு இல்லைங்களா? நான் யோகத்துக்கு செல்லுகிறேன்னா யோகத்திற்குரிய பொருள் தியான பொருள் ஒன்று இருக்கணும். அதில் தான் யோகத்தில் போய் ஒன்று சேரும். அது பொருள் என்ன? அதுதான் சிவம். ஆனால் அதை கேட்டால் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அங்கே யோக பொருளாக இருக்கிறது, அவரே யோகத்தில் இருந்து அடைகின்ற பொருளாக இருக்கிறது சிவம். கொஞ்சம் நீங்கள் அந்த சரியையும் கிரியையும் தாண்டி அப்படி போகிற பொழுது, அந்த நெருக்கத்தை நீங்கள் உணர்கிற பொழுது எல்லாமே சுலபமாக அது கிட்டுகிறது. அந்த அந்த எண்ணத்தில் அந்த நினைப்பு நினைத்து அந்த நினைவினாலேயே அவரை குளிர்விப்பதும் நாம் குளிர்வதும் இருக்க, அதுதான் யோக பூசை. இதுக்கு படிநிலை எத்தனை வேணால் சொல்லிக்கங்க, ஏம நியமெல்லாம் சொல்லிக்கங்க. ஆனால் எண்ணத்தினாலேயே அவரை நினைந்து நாம் குளிர்வதும் அவரை குளிர்விப்பதும் இருக்க, அதுதான் ஒரு அந்த யோகத்தினுடைய நிலையாக உலகிறது. ஆக இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றினாலே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த பொருளை உணர்ந்து அதோடு ஒன்றுகிற பொழுது விரும்பியோ விரும்பாமலோ இந்த சித்திகள் வந்து சேருகிறது. அட்டாங்க யோகப்பேறு என்பது ஒவ்வொரு நிலையிலேயும் ஒரு யோகம், யோகத்து நிலையிலேயும் ஒரு பேரு கிட்டுகிறது. ஒரு பேரு, அதாவது ஏமத்தில் நிறைவு செய்தால் ஒரு ப்ரைஸு, நியமத்தில் நின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, ஆசனத்தில் நின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, அதையும் தாண்டி பிரணாயாமத்தில் நின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ். இதுதான் அட்டாங்க யோகப்பேறு. முழுதாக நிறைவாக யோகத்திலே நிறைவு பெறுகிற பொழுது வருவது தான் அட்டமா சித்தி. எட்டு வகையான சித்திகளும் கிட்டுகிறது. இந்த எட்டு வகையான சித்திகள் யோகத்திலே இருக்கிற பொழுது எப்பொழுது வருகிறது? அதுக்கு சொல்றாரு நம்முடைய பெருமான், என் வகை சித்தி என்று சொல்லுவது எப்படி வருகிறது? மதி ஞான கீராதில் மண்ணு கலையில் மதியானகீராம் மண்ணு கலையில் உதயமதில் நாளொழிய ஓரெட்டு பதியும் ஈராறு ஆண்டு பத்தர நோக்கில் ஈராறு ஆண்டு பத்தர நோக்கில்
ஈராறு சித்தியும் ஆமே திதமான ஈராறு சித்தியும் ஆமே. எத்தனை? ஈறு ஆறு, ரெண்டு பிளஸ் ஆறு எட்டு. எட்டு வகையான சித்திகள் கிட்டும்னர். திதமான, திதமான ஒப்புமை சொல்லப்பட முடியாத மேலான ஒப்புமைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே எட்டு வகையான சித்திகள் கிடைக்கின்றன. எட்டு வகையான சித்திகளை கொண்டு பல்வேறு அற்புதங்களை செய்கின்றார்கள் சித்தர்கள். சித்திகளை கொண்டு அற்புதங்களை செய்கின்றவர்கள் சித்தர்கள். ஆனால் நம்முடைய திரியான சம்பந்தர் போன்றவர்களெல்லாம் செய்த அற்புதங்கள் சித்திகளை கொண்டு அல்ல, அது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளவும். சித்தியினாலே அவர்கள் செய்யவில்லை. ஞானம் தாண்டிய நிலையிலே விளங்கி அவர்கள் செய்ததெல்லாம் அவர்களுக்காக அவர்கள் இட்ட கட்டளையாக சிவம் செய்தது. அவர்கள் இட்ட கட்டளையாக சிவம் செய்தது. சிவம் தான் செஞ்சது அத்தனையும். அடியார்கள் என்ன சொல்லுகிறார்களோ, என்ன சொல்றது, என்ன என்ன எண்ணுகிறார்களோ, நினைக்கிறத உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லா தங்கள் உச்சியாய் அரை காடரவா அதியும் அந்தமும் ஆயினாய். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரை காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். உரைக்காடு சோலை பூக்கொழியூர் அவிநாசிய கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. இப்ப சித்தியினாலய செஞ்சாரு, யாருக்கு ஆர்டர் போடுறாரு? அவிநாசி அப்பனுக்கு. அவிநாசி அப்பனுக்கு. இவரு இங்க அங்க குளத்துக்கிட்ட இருக்கார், அவர் அங்க கோயில்ல இருக்கார். அவரை பார்க்க இவர் போயிருக்கு, இவரை பார்க்க அவர் கூப்பிடுறார், வா அப்படின்ட்டு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கோயிலுக்கு போல, நேரம் குளத்துக்கு வந்துட்டார். அவிநாசி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நிகழ்ந்தது. கோயில் எங்க இருக்குன்னு கேட்கல அவரு, குளம் எங்க இருக்குன்னு கேட்டார். நிகழ்ச்சியை கேட்டவுண்டா, நீங்க எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. நிகழ்ச்சி நடந்து போய் நாலு வருஷம் ஆச்சு. நாலு வருஷத்துக்கு அப்புறம் சாமி குளத்தை கேட்டு என்ன பண்ண போறாரு? அதுவும் முதல்ல முடிங்கி நேரம் கபலீரம் ஆயிடுச்சு. இப்போ போய் கேட்டு என்ன பண்ண போறாரு? ஒருவேளை கோயில் குளத்தை கேட்குறாரோ. இந்த முதல்ல வந்து உண்டிச்சுன்னீங்களே அந்த குளம், சாமி அந்த குளம் இந்த பக்கம் இருக்கு, வாங்க போல. சரி, குளத்துக்கு கூப்பிடுறாரு. எல்லாரும் அங்கே போனாங்க கூட்டமா. அங்கே போய் தான் சொன்னார், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு இப்போ பதில் சொல்கிறேன். என்ன பதில்னா, சிவபெருமான் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், எங்கே இருக்காருன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுந்தரபுரி சாமி சொல்கிறாரு, சிவபெருமான் எங்கே இருக்கார், எங்கே இருக்கார், எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. நான் என்னத்தை சொல்கிறது? திருநாவுக்கரசுல இருக்கான்னு சொல்கிறதா, திருவண்ணாமலையில் இருக்காருன்னு சொல்கிறதா, தில்லையில் இருக்காருன்னு சொல்கிறதா, திருவாரூரில் இருக்காருன்னு சொல்கிறதா, எங்கே இருக்காருன்னு சொல்கிறது? சுலபமாக ஒரு இடம் சொல்லி ஆகணும். அப்போ தான் நான் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அந்த இடத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே இருக்கிறார் சிவபெருமான்? யார் ஒருவர் ஞானிகளுடைய தேவார திருவாசக பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உச்சியிலே சிவபெருமான் விளங்கி கொண்டு இருக்கிறார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சிக்காய். எங்கே இருக்கிறாரா? உரைப்பார் உரை, உரைப்பார் உரைனா உரைப்பு, அது வல்லின்னு தான் இங்க மெலிஞ்சதுன்னு சொல்லிக்கலாம். உரைப்பார், எப்படி உரைப்பார்? உள்ளிருந்து உணர்த்த உரைப்பார். அவருடைய உரையை, அவருடைய பாடல்களை உகந்து அதை எண்ணி மகிழ்ந்து உள்க வல்லார், அதை நினைந்து உருகி உருகி அதை ஓத வல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உச்சியாய், அவருடைய உச்சியில விளங்கி இருக்க கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே கூப்பிடுறாரு. உரைப்பார் உரை உகந்து. திருமுறைகளை யார் பாடுகிறார்களோ திருமுறை பாடல்களை எப்படி பாடணுமா? உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார். சந்தோஷமா பாடணும், சந்தோஷமா பாடணும், சந்தோஷமா. இந்த பத்து பாட்டை பாடினாதான் டிஃபனுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாடணுமே பாடணுமே அப்படி இல்லை. உகந்து உள்க வல்லார் எவ்வளவு சரியா சொல்றார் பாருங்க. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு சுந்தரமூர்த்தி, சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க போல இருக்கு, சாமி அவன் வந்து கம்பல்சரில் தான் பாடுறான், ரைட்டு, ஏதோ இவங்க வற்புறுத்துறாங்க அவங்க வற்புறுத்துறாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்காகவே பாடுறான்,
இதை பாடினா சரியாகும் சொன்னாங்களேங்கிறதுக்காகவே பாடுறான், நம்பல உண்மையா. ஆனாலும் பெரியவங்க பாடியிருக்காங்க, பாடுறான் அவனுக்கு சரியாகும் சொன்னதுனால கம்பல்ஷனால பாடுறான். பாடுனா வந்து அவனுக்கு பலன் இல்லையா சாமி, அதனால அப்ப அவனுக்கு ஒன்றும் அதுக்கான பலன் கிடைக்காதா அப்படின்னு சுந்தரமுனி சாமியில கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்றார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நோ டைம்ட்டாங்க, இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லி நேரம் இல்லை. ஆனால் சுந்தரமுத்தி சாமிகள் இதுக்கெல்லாம் மெனக்கட்டு பதில் சொல்லுங்க. சாமி அவன் முழு மனதோடு சொல்லலை, பொய்யாத்தான் சொல்கிறானே வச்சுக்கோமே. எல்லாரும் சொல்கிறாங்க சிவபெருமான் மேலே உயர்ந்த கடவுள் கிடையாது, சிவபெருமான் தான் முழு முதற் பொருள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவனும் சொல்கிறான் சிவபெருமான் மாதிரி கடவுள் கிடையாது, சிவபெருமான் தான் முழு முதற் பொருள், நீ தான் உலகம், நீ தான் எல்லாம், நீ தான் ஓசை, நீ தான் ஒலி அப்படின்னு எல்லாம் போகிறான். வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி எல்லாம் அவன் சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். உண்மை தான், ஆனால் உணர்வே இல்லை சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூட அவனுக்கு அருள் கிடைக்குமா கிடைக்காத அது சொல்கிறாரு. யார் சுந்தரமுனி சாமி சொல்கிறாரு, பொய்யாய் உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதையும் பொருளாய் கொள்வாயே. அவன் பொய்யா சொன்னால் கூட சிவபெருமான் என்ன பண்ணுவாரான், அது பரவாயில்ல அவன் சொன்னான் இல்லை அதனால் அதை எடுத்துக்க வேண்டியதான்னு சொல்லி அதையும் ஏற்றுக்கொள்வாராம் சிவபெருமான். கருணையினுடைய அந்த எல்லை, பொய்யாய் உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதையும் பொருளை. என்னங்க நஞ்ச கொடுத்ததையே உண்டவன், இதை கொடுத்தா ஏத்துக்க மாட்டான் அவன். அதனால நாம அதுக்குன்னு இப்படி ஆரம்பிச்சிட வேண்டாம். சரி எப்படி இருந்தாலும் எடுத்துக்குவார் போல இருக்கு, சிரத்தையோடையும் செய்யணும். ஒருவேளை சிரத்தை இல்லாமல் செஞ்சா அதனால தள்ளி வச்சிட மாட்டேன். சுந்தரமுனி சாமி சொல்லுகிறார், உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார். ஒன்று வேணாங்க, ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் அவனை நினைக்கிறதுக்கு, ரெண்டு நிமிஷம் என்ன அரை நிமிஷம், நீங்கள் அரை நிமிஷம் மட்டும் அவனை கருணையோடு நீங்கள் நினச்சா முடிஞ்சு போச்சுக்க அத்தனையும். என்ன பெரிய பூசை சார்லாம், நீ தானப்பா எனக்கு யார் இருக்கான்னு நீங்கள் உள்ளத்துக்குள்ளே எண்ணி அந்த ஒன்றி நின்று என்னை விட்டு நீ பிரிந்தது உண்டா, நான் உன்னை விட்டு பிரிந்தது உண்டா என்று ஒரு அரை நிமிடம் உங்களால் நினைக்க முடிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு அத்தனையும். அதான் யோகம், அந்த அரை நிமிஷத்துக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம் நம்ம, அதை அடைவதற்கு தான் இத்தனை பாடு. அதுக்கு கொடுக்குறாரு பாருங்க அவர் ரெஸ்பான்ஸு, அதுக்கு கொடுக்குறாரு பாருங்க நீங்க அந்த அந்த உணர்வுக்கு அவர் கொடுக்குற ஒரு ஒரு பதில் மாதிரி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த உள்ளுணர்வு உணர்ந்தவர்களுக்கு தெரியும், உடனே கொடுப்பார் பதில். அப்படி சொல்றார், உரைப்பார் உரை உகந்து உள்ள வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா அதியும் மந்தமுமாயினாய் குறைக்காடு சோலை புக்கொடியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனைய. எத்தனை ஆர்டர் போடுறாரு பாருங்க, காலனுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுனார். என்ன காலனுக்கு என்ன ஆர்டர் இஷ்யூ பண்ணாருன்னா, உயிரை கொண்டு வரணும், எனக்கு அவன் கஸ்டடியில் தான் இருக்கும், அது அடுத்த பிறப்பு எடுக்கிற வரைக்கும் உயிரானது உடம்பை விட்டு பிரிந்து போன பிறகு அவன் கஸ்டடியில் இருக்கும். அதனால தான் பிள்ளை தர சொல்லு காலனையேனார், அவன் கஸ்டடியில் வச்சிருப்பான் அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் கஸ்டடியில் கிடக்கும் அது பாட்டுக்கு. யார் கஸ்டடியில், யமன் கஸ்டடியில். யமன் யார் கஸ்டடியில் இருப்பான்னா சிவபெருமன் கஸ்டடியில் இருப்பான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் ஏதோ தனி கஸ்டடியில் எடுத்துடக்கூடாது. அதனால் அது இதுக்காக என்ன சொல்லுவோம், உபச்சாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் கீழேயே எல்லா உயிர்களும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உண்மையிலேயே இவங்ககிட்ட இருக்கும். ஏன் நம்ம நானாக சொல்லலை, இப்போ எங்கேருந்து அந்த பிள்ளை இறந்து போய் 4 வருஷம் ஆச்சு, உயிர் எங்கே இருக்குன்னு இப்போ சொல்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க, அந்த அந்த ஆற்றங்களில் இருந்து அந்த முதல் 3 பாடல்களை பாடுகிற பொழுது சுவாமி இந்த உயிர் எங்கே இருக்குது, இந்த உடம்பு என்ன விதத்தில் இருக்குது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறார். அந்த முதல் 3 பாட்டில் உயிர் எங்கேயாவது வேற ஒரு உடம்பு எடுத்து அவதரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும் இல்லையா? அது எங்கேயாவது ஒரு உடம்பு எடுத்து அது எங்கேயாவது பிறந்திருந்தா என்ன பண்ண முடியும்? இப்போ திரும்ப அந்த குழந்தைய வரவழைக்கணுமா உங்களுக்கு? அப்படின் நல்லா தெரியுது, இறந்து போன உடனேயே திரும்பவும் பிறப்பு வருவதில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுதான் சைவத்தினுடைய கொள்கை, சைவத்தினுடைய கொள்கை இதுதான், பிறந்த இறந்த உடனேயே பிறப்பு வருவதில்லை, மீண்டும் பிறப்புக்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். மீண்டும் அந்த பிறப்புங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அது அது கணக்கில் எல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது, காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த இந்த இந்த மனித உடல் தான் ஈசனை உணர்ந்து கொள்வதற்குரிய தகுதி உடையதும் வாய்த்த சாதனம். வாய்த்தது இதோர் நமக்கோர் பிறவி, இது நமக்கு ஒரு பிறவி வாய்த்ததுன்னார். இப்படி ஒரு பிறவி வந்து கிடைச்சிருக்கு, அந்த பிறவியிலே நாம் வந்து இந்த சிவத்தை உணர்தலும் சிவத்தோடு சேருவதும்
அதை சொல்லுகிறார். அப்ப அந்த சுவாமி சொல்லுகிறார், மதியினில் ஈராராம் மண்ணு கலையின் உதயமதில். இந்த ஒரு சந்திரன் ரொம்ப அதிசயமான நிலவுகள். இந்த நிலவுகள் எப்படின்னு கேட்டார், இதுக்கு ஈராறு கலை, 12 கலைகளாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச சந்திரனுக்கு 16 கலை, ஆனால் இந்த சந்திரனுக்கு 12 கலை. மதிதனில் ஈராராம் மண்ணு கலையின் உதயமதில், அந்த சந்திரன் உதயமாகிற பொழுது, உதயமதில் நாளொழிய ஓரெட்டு பதியும். யோக நிலைக்கும் யோகம் இல்லாத நிலைக்கும் என்ன அப்படின்னு கேட்கறது அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் உள்ளே சுவாசிக்கின்ற காற்றினுடைய அளவும் வெளியே விடுகின்ற காற்றினுடைய அந்த அளவும், இந்த உள்ளே சுவாசிக்கின்ற காற்றின் அளவு, வெளியே விடுகின்ற காற்றினுடைய அளவு, இந்த இரண்டு அளவுகளும், இது குவாண்டம் நாட் டைம், இது குவாண்டம். இந்த குவாண்டம் உள்ளே இருக்கிற பொழுது 8 ஆகவும் வெளியே விடுகிற பொழுது 12 ஆகவும் இருக்கிற பொழுது 1-4 நஷ்டம். இதுக்கு பேர் ஆன்ம நஷ்டம்னு பேர். இதை இங்கே சொல்லுகிற இந்த ஆன்ம நஷ்டத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாக இருக்கு, தேய்வதும் வளர்வதுமாக இருக்கு. இந்த மூச்சு காற்றுன்னு சொல்லக்கூடிய காற்று இருக்கிறதே, அந்த காற்றை ஒரு சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக 12 கலைகள், அது முழுமை அடையணும். பிறகு தேய்வது இருக்கிறதே, அது வெளியே விடுவது தான் தேய்வது, உள்ளே இழுப்பது அது வளர்தல். இப்போ உள்ளே இழுக்கிறது வளர்விரை, வெளியே விடுவது தேய்விரை. இப்போ உள்ளே இழுக்கிற வளர்விரை 8 கலையிலேயே நின்று போது, வெளியே விடுவது 12 கலையாக வெளியே விடுவதனாலே 4 கலைகள் உள்ளிருந்து பிராண நஷ்டம் என்று அதற்கு பெயர். இந்த லாஸு போய்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆயுள் கணக்கு குறைகிறது. யோகியில் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த கணக்கை சரி செய்கிறார்கள். இந்த உள்ளே இருக்கிற அந்த அளவு 12, வெளியே விடுவதும் 12 என்று இரண்டு தேய்பிரையும் வளர்பிரையும் சமமாக அமைந்து, உள்ளிழுக்கும் காற்றும் வெளியிழுக்கும் காற்றும் ஒத்த நிலையிலே விளங்குகிற பொழுது, இந்த யோகம் என்று சொல்லக்கூடியது நிலை பெறுகிறது, இந்த நிலைக்கு வருது. இந்த நிலைக்கு வருகிற பொழுது இதை எத்தனை வருஷம் செய்யணுமா, 12 வருடங்கள் செய்தால் அட்டமாசித்தி கூடும் என்று சொல்லுகிறார். இந்த அட்டமாசித்திகளும் கூடுவதற்கு யோகத்தை 12 வருடங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 12 வருடங்கள் பயிற்சி செய்வதற்கு இந்த பிராணாயாமத்தையே அடிப்படையாக காட்டுகிறார். பிராணாயாமம் என்று சொல்லுவதை அங்கே மாத்திரை அளவிலே சொல்லியிருக்கிறார், என்ன இல்லையா, 32, வெளியில் உள்ளே இருக்கிறது 64, உள்ளே ஒரு 16, அப்புறம் ஒரு 32, இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் சொல்லியிருக்கார். இது கால அளவு. இந்த உள்ளே இருக்கிற காற்றை நிதானமாக இழுக்கிற பொழுது இந்த சந்திரன் பூர்ணமடைகிறது. இடாநாடி வழியாக எடுத்து வலநாடி வழியாக செலுத்துதல், அப்படி செலுத்துகிற பொழுது இது பூரணமான அந்த பரிபூரண நிலையை அடைந்து வெளியே விடுகிற அந்த நிலையும் இந்த காற்றிலே அமைக்கிற பொழுது என்ன ஆகிறதுனா, இந்த மொத்த உடம்பினுடைய நிலையும் சீராக நின்று, அந்த சீராக நிற்கிற நேரத்திலே மனமும் சீராக துணை செய்கிறது. மொத்த கருவிகளிலேயே அந்த கரணமாக விளங்குகிற அந்த இது பின்னால் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த சந்திர யோகம் வரும் பின்னால். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ புறத்தே இருக்கக்கூடிய எப்படி அந்த சூரிய சந்திரனானது 16 கலைகளில் வளர்ந்து பிறகும் தேய்கிறது, 16 கலைகளாக வளர்வது, 16 கலைகளாக தேய்வது என்று சொல்லக்கூடிய அதே நிலை போலவே, உள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தருகின்ற அந்த சந்திரன் இருக்கிறது, அதுவும் சூக்கும உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து உடம்பு முழுவதும் அந்த தூள உடம்பிலே பரவுவதும், பிறகு தூள உடம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து சூக்கும உடம்பிலே சென்று ஒடுங்குவதுமாக 16 கலைகளாக இந்த சந்திரன் ஆற்றல் இந்த தூள உடம்பிற்கு பரவுகிறது. அதனால
தூல உடம்புல நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியான வலிமையை நாம உணர்வதில்லை. நமக்கு எப்பவுமே அந்த வலிமை அது கால அளவு எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், சூக்கும உடம்பிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த சந்திரன் என்பது தான் வந்து ஆற்றலுக்கு அதிபதி. சந்திரன் வந்திருக்க அது ஆற்றலுக்கு அதிபதி. இந்த ஆற்றலுக்கு அதிபதியா நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன். இந்த அதுவும் அறிவாற்றலுக்கு அது ரொம்ப அதிபதி. அறிவாற்றலுக்குனால்தான் நாம இதை சந்திர மண்டலம்னோம். இந்த இடத்த கீழே அக்னி மண்டலம், நடுவில் சூரிய மண்டலம், மேலே இங்கே சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் பெரும்பாலான சென்சஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார். இந்த டாப் போர்ஷன்ல தான், இந்த இடத்துல தான் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் எல்லாத்தையும் அத்தனை இங்கே தான் வச்சிருக்கிறாரு. எல்லாமே இங்கே வச்சிருக்கிறார். அக்னி மண்டலமாக கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடுப்புற தான் இந்த மோட்டர் கீட்டர் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த இதயங்கு எல்லாம் இதில் நடுவில் இந்த சமாச்சாரங்கள்லாம் வச்சிருக்காரு. தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறார். ரொம்ப கீயா இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து மேலே வச்சு அதில் குளிர்ச்சியா வச்சுக்கணும். அதை குளிர்ச்சியா வச்சுக்க வேண்டிய இடத்துல மேலே சந்திர மண்டலத்தில் வச்சிருக்கிறார். மேலே சூரிய மண்டலம், கீழே அக்னி மண்டலம், உடம்ப மூணு பாகமங்களாக பிரித்து. இப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடிய, நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, இந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அறிவாற்றல், ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த கருவிகள் எல்லாம் இங்கே வச்சு அந்த மதி என்று சொல்லக்கூடிய அந்த அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த புலன்கள் வந்து நல்லபடியாக இயங்கும். ஒரு சர்வே ஒன்று, இந்த அப்பல்லோ 13 போனவங்க, அப்புறம் இதில் போனவங்கள்லாம், இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் குரூப்பு, இவங்கெல்லாம் நிறைய பேர் சந்திரனில் கால் போயிச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறதுக்காக அவங்களெல்லாம் சந்தித்து ஒரு பேட்டி காட்டுறதுக்காக சொன்னேன்ல உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லலையா சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன சொன்ன மாதிரி ஞாபகம், சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கும், ஆனால் இங்கே சொன்ன மாதிரி இல்லைங்க. அப்படி இதான் பேட்டியா சொல்லியிருக்கானா? அதில் இப்போ நிரம்ப பேரை அந்த மாதிரி போயிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு பணத்தை அள்ளி கொடுத்துருக்கு, கோடிக்கணக்கில் அவங்களுக்கு பணம். ஏன்னா அவங்க லைஃபையே ரிஸ்க் பண்ணி போயிட்டு சந்திரனில் காலை வச்சு சுற்றிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்கு கவர்மெண்ட். இப்போ அவங்க வாழ்க்கையில் எப்படி செட்டில் ஆகியிருக்காங்க, இத்தனை வருஷம் ஆச்சே, 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சே அப்படிங்கிறதுக்காக அவங்கள சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு மேகசின்லேருந்து போனால் அவன் சொல்கிற இது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 10-15 பேர் மொத்தம்னு நினைக்கிறேன், 15-20 பேர் இன்னும் மொத்தம். அதில் பெரும்பாலானவர்கள் பைத்தியகர ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அதாவது தே ஹவ் பிகம் லுனாட்டிக். அது அவங்க கூட அப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்க, லூனார் சம்மந்தப்பட்டதை லுனாட்டிக்னு வச்சுருக்கிறான். லுனாட்டிக்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது பாதி பேருக்கு மேலே பைத்திய ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாங்க. அந்த புத்தி பேதலிச்சு பாதி பேர், இன்னும் பாதி பேர் செல்வமெல்லாம் தொலைச்சி ஸ்ட்ரீட்டில் தெருவில் அலையிறாங்களாம் சார், ரொம்ப ஸ்ட்ரீட் பெகர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களாம். சில பேர் இறந்துட்டாங்க. இதை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு போட்டிருக்கான். இப்போ நாம் சொல்கிறோம் அந்த சந்திரனை பற்றி, சந்திர மண்டலத்தில் அந்த நிலவு என்று சொல்லக்கூடிய அது வந்து அதில் போய் வந்த பிறகு புத்தியில் என்ன ஏற்படுகிறது? இந்த காந்த புயலாக அங்கே இருக்கக்கூடிய காந்தத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய காந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க வெயிட்டு அங்கே போனால் 1/6 தான், இங்கே 60 கிலோ இருக்கிறவங்க அங்கே போனால் 10 கிலோ தான். சில பேர் எடை குறைக்கிறதுக்கு இது எவ்வளோ இனிமையான செய்தியாக இருக்கிறது இல்லையா, ஓ இப்படி கூட ஒரு வழி இருக்குதா அப்படின்ட்டு இல்லையா. அங்கே 1/6 தான், அதனால தான் அங்கே வேகமாக ஓட முடியாது, ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால. அங்கே இருக்கிறவங்க ஏன் அப்படி முதக்கிற மாதிரி நடக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சந்திரனுக்கு ஈர்ப்பு சக்தி 1/6 தான், இங்கே என்ன வெயிட்டோ அதில் 1/6 தான் அங்கே இருக்கும். அந்த காந்த புயல், அந்த காந்த புலம், அந்த காந்தம் இந்த மூளையில் எப்படி அது தாக்குகிறது, நம்ம அதை ரொம்ப அழகாக நம்முடைய கட்டத்தில், நம்முடைய ஜோசியத்தில், ஜாதகத்தில் அது ரொம்ப அழகாக அறிவுபூர்வமான ஒரு கட்டமாக அதை வைத்திருக்கும். அது எவ்வளோ பலமாக இருக்கோ அவ்வளவு பலமாக நம்முடைய மதி ஆற்றல் விளங்கும், ஆன்மா ஆற்றல் விளங்கும், உடல் ஆற்றல் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை நம்ம வச்சுருக்குறோம். அதை ஜாதகம் பொய் கிடையாது, ஜாதகம்லாம் உண்மைதான். ஜாதகங்கிறது அது ஒரு சயின்ஸு, ஜாதகம் பொய்யே கிடையாது. ஜாதகம் பார்க்கிறவர் பொய், அதுதான் வேற ஒன்றும், அதுதான் பொய். இது பொய், இது சயின்ஸு தான்.
இது கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். சயின்ஸ் அது தப்பாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதில் அவ்வளோ துல்லியமாக போட்டால் துல்லியமாக கரெக்டாக வரும். ஆனால் இப்போ ஜோசியம் எங்கே பார்க்கலாம், கேசியம் தானே பார்க்குற பொழுது எப்படியும். அதுவும் இல்லாமல் வரவருக்கு உண்மையை சொன்னால் காசு தருவாங்களா? அவருக்கு வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஏதாவது சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டங்காலம் தாங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறான். அப்புறம் பழகி போய்டும் ஐயா, அவ்வளோதான் முடிச்சு போச்சு. உண்மையை சொன்னால் யாருக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும்? ஏதாவது ஒரு நம்பிக்கையா இதுக்கப்புறம் இது சரியாக போயிடும். இப்போ நம்ம இந்த யோகத்தில் வந்து சந்திரன் ரொம்ப முக்கியம். யோகத்தில் நீங்கள் வந்து யார் யோகத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அறிவில் ஏற்படுற தெளிவு இருக்குது பாருங்கள், அந்த தெளிவாக அவ்வளோவா. அதனால தான் அந்த அறிவு தெளிவுடையவர்களுக்கு கொஞ்சம் பின்னால் நடக்க போகிறது தெரியும், அதுக்கு பேர் யோக காட்சின்னு தான் பேர். அது அந்த தெளிவு எப்படின்னா வந்திருக்கவருடைய சிந்தையில் என்ன, வந்திருக்கவருடைய சிந்தையில் என்ன நினப்பு அது தெரியும், வந்திருக்கவர் என்ன எண்ணத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரியும், வந்திருக்கவங்க என்ன நல்ல எண்ணத்தில் வந்திருக்காங்க எப்படி என்ன அப்படி எப்படி தெரியுதுன்னா, இந்த நம்ம அறிவில் தெளிவு ஏற்பட அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே சொல்கிறோம் சித்தாந்தத்திலே என்ன சொல்கிறோம், யோக காட்சி, மானத காட்சி, தன்மேதன காட்சி, மனோமயமான காட்சின்னு ஏன் சொல்கிறோம் அதெல்லாம், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதில் நிறைவாக இருக்கிறது யோக காட்சி. யோக காட்சி நம்முடைய அறிவு தெளிவு பெற இந்த தெளிவினாலே அந்த அறிவுக்கு தானாகவே அந்த செயல்கள் நடக்க போகிறது மட்டும் இல்லை, வந்திருக்கிறவருடைய எண்ணங்கள் இதெல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சு. சில சமயம் நமக்கு அப்படி அவ்வளோ தெளிவாக இருக்கிறத நாமே உணர்ந்திருப்போம், தப்பித்தவரு எப்பயாவது பை ஆக்சிடென்ட்டு அப்படி நமக்கு அது மாதிரி ஒரு சமயம் நிகழும். கதவை தட்டுற போது டக்குன்னு தட்டிகிட்டு இருப்பாங்க, தட்டுறது இன்னார் அப்படின்னு கதை திறந்து அவங்க நிற்பாங்க, அங்கே உண்டா இல்லையா, நீங்கள் எல்லாம் என்னை பார்க்குறத பார்த்தா ஒரு விதமாக. சில சமயம் ஃபோன் அடிக்கிற பொழுது இந்த ஃபோனு வந்து இன்னார் பண்ணுறாங்க, பார்க்கறதுக்கு முன்னாடி இது இன்னார் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் ஒரு குறிப்பு தோணும், எடுத்து கேட்டால் அவங்க பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டால் நிச்சயமாக திருமுறை படிக்கிறவர்களுக்கு இந்த அனுபவங்கள் நிச்சயமாக விளையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமாக விளைகிறது, திருமுறைகளை தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கு இந்த அறிவில் ஏற்படுகிற தெளிவு நிச்சயமாக கண்கூடாக பார்க்கிற சமாச்சாரம். அறிவில் தெளிவாக இருக்கும் ராத்திரி பாருங்களேன், காலையில் 5:30 எழுந்திருக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படுங்க, நீங்கள் காலையில் 5:30 தாண்டும் உங்களுக்கு தானாக முடிப்பு வரும், உள்ளுக்குள்ளேயே ஒரு அலாரம் இருக்குது கரெக்டாக செட் பண்ணிக்கலாம், 5:30 சொன்னால் கரெக்டாக 5:30 அது எழுப்பிவிடும், நம்மளை உணர்வு தானே முழிப்பு வந்துடும். இல்லை எத்தனையோ உள்ளே கொடுத்துருக்காரு, எல்லா செல்ஃப் சஸ்டெயினிங்காக தான் உள்ளேயே அலாரம் கொடுத்துருக்காரு, உள்ளேயே எல்லா கிளீனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காரு, உள்ளேயே அது காலையில் எழுந்திரிச்சு கம்ப்யூட்டரை பூட் பண்ண உடனே, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண உடனே அது உடனே உள்ளே போய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஹார்ட்வேரில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணு, அது மாதிரி கண்ணை முடித்த உடனே உள்ளே எல்லாத்தையும் செக் பண்ணுது, கண் காது மூக்கு எல்லாத்தையும் போய் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக ரிசீவ் பண்ணுதா அப்படின்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு செல்ஃப் செக்கிங் சிஸ்டம், அப்புறம் வைரஸ் இருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காக வைரஸ் ரிமூவல் சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்காரு. இதை பார்த்து தான் அப்படியே கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கான், இதை பார்த்து தான் கம்ப்யூட்டர் அப்படியே. யோகம் என்பதில் சொல்லுகிறார் இந்த மூச்சு காற்றிருக்க, அதையே திரும்ப சுவாமி அது ஒரு உதாரணமாக சொல்கிறார். யோகத்தை 12 வருஷம் பண்ணணும்னு சொல்கிறார், 12 வருஷம் யோகம் ஒருவர் தொடர்ந்து செய்கிற பொழுது தான் அட்டமா சித்திகள் வாய்க்கும். 8 வகையான சித்திகள் வாய்க்கின்ற அந்த நிலை, இந்த 8 சித்திகள் என்று சொல்லக்கூடிய வெற்றிகள், அந்த 8 சித்திகளும் ஞானிகள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, அவங்க இன்னும் கொஞ்சம் யோகத்துக்கு மேலே போயிட்டாங்க, விஞ்ஞான சம்பந்த திருநாகரசர்லாம் ஞான நிலையை தாண்டி அவர்கள் சென்று இருக்கிறவர்கள், அந்த ஞான நிலையும் தாண்டி சென்று இருக்கிற அவர்கள் சித்திகளை இதுலேயும் கூட சொல்லுகிறார் திரும்ப திரும்ப, அட்டமா சித்திகளுக்காக யோகம் செய்வது கிடையாது, சித்திகளுக்காக யோகம் செய்ய மாட்டாங்க ஞானிகள். எதுக்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உள்ளிருந்து உணர்கின்ற அந்த பெருமானை உணர்கிற பொழுது, அவனோடு ஒன்றுகிற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த அனுபவத்திற்காகத்தான் அந்த யோகத்தை செய்வார்கள். யோகத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த நிறைவுக்கு பிறகு இந்த உடம்பினுடைய மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு ஆற்றல் தெரியும் பாருங்க, இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இத்தனை அற்புதங்களை செய்ய முடியும் என்கிற அந்த இன்றைக்கும் பாரதியர் சொன்னால் திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் வாழ்கிறார்கள்,
பல சித்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதமான அந்த சித்தர்கள் அங்கே இருக்கிறவர்கள், யோக நிலை முற்றிய நிலையில் சித்திகளெல்லாம் கைவரப்பெற்றவர்களாக அந்த சித்தர்கள் விளங்குகிறார்கள். இந்த யோகங்கள் நிறைவினாலே வருகிற சித்தி, இந்த யோக சித்தி, அவற்றை தனக்காக கொள்ளாமல், அவற்றை தனக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் உலக நலனுக்காக பயன்படுத்துவது, அந்த உலக நலனுக்காக பயன்படுத்துகிற அந்த தன்மையில் திருத்தணியில் இந்த அந்த திருப்பணி நிகழ்கிற பொழுது திருத்தணியிலேயும் சொல்லியிருக்கிறார், வள்ளிமலையிலையும் அந்த சித்தர்கள் வாழ்ந்த அந்த நிலை. திருத்தணியில் இப்பொழுதெல்லாம் போட்டிருக்க அந்த மலைப்பாதைக்கெல்லாம் முன்னாடி திருத்தணியில் முழுக்க முழுக்க அந்த காடுகள் அடர்ந்த பகுதியாக இருக்கிற பொழுது அங்கே காடு அழிக்க அழிக்க அவர்களும் போயிடுவாங்க. திருவண்ணாமலையில் கூட உள் சுத்தில் அவர்கள் அங்கே விளங்குகிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள் சித்தர்கள் என்று ரொம்ப நுட்பமாகலாம் செய்தி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். வெளியே டவுன்ஷிப் ரொம்ப அமைதி கட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் ஆரவாரம் இருக்கிற இடத்துல அவர்கள் இருப்பதில்லை. இந்த படிக்கட்டு போட்டாராம் வாரியார் சுவாமி வள்ளிமலையில் ஓடுகிற பொழுதே ஒரு இடத்துல அந்த ஒரு பழைய கல் அங்கே இருந்திருக்கு. இந்த பழைய கல்லை அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு சித்தாள் ஒரு கொத்தனார் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கல்லை அப்படி எடுத்துருக்கிறாங்க. கல்லை எடுத்த உடனேயே கீழே பெரிய குகை மாதிரி ஏதோ தெரிஞ்சுது, குபுன்னு ஏதோ சாம்பிராணி புகை போல் வந்திருக்கிறது. இல்லை சாம்பிராணி புகை மாதிரி இருக்கேன்னு இப்படி உள்ளே எட்டி பார்த்தார்கள். பார்த்தா அங்கே எத்தனையோ பேர் உள்ளே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கான். இது பயந்து இவங்க தூக்கணுன்னே உடனே அந்த அவர்களுக்கு ரத்த மாதிரி ஏதோ வாந்தி எடுத்து அவர்கள் கடந்து ஒரு கீழே வந்து செய்தி சொல்லியிருக்கிறார்கள். கீழே அந்த மேஸ்திரி இருக்கிற ஓடி வந்து அப்புறம் ஒரு சூடை ஏற்றி காட்டி அந்த கல்லை அங்கேயே வச்சுவிட்டு திரும்பவும், அதாவது உள்ளே இன்னும் அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் உள்ளே இருந்தார்கள் அப்படின்னு வாரியார் சுவாமி எழுதுகிறாங்க. இப்போ கூட வள்ளிமலையில் போகும்போது அந்த ஒரு இடம் மட்டும் அந்த பழைய கல்லோடு அப்படியே இருக்குமா, மித்ததெல்லாம் புது கல்லாக இருக்கும். எல்லா இடமும் புது கற்களை பாவி படிக்கட்டு அமைஞ்சிடும். ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கல்லாக இருக்கும், அந்த இடத்துல மேலே ஒரு மண்டபமும் போட்டு விட்டுருக்குறாங்க. அதுபோல் பல்வேறு விதமான சித்தர்கள் உண்டு எப்பொழுதுமே யோக நிலையில் அவர்கள். அது காரணம் என்னன்னு கேட்டால், இந்த யோகம் முற்று பெற்ற பிறகும் கூட அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையிலிருந்து பிரியாமல் அவர்கள் அதிலேயே மூழ்கி தெரிகிறது. இங்கே சுவாமி அதைத்தான் சொல்லுகிறார், அட்டமா சித்திகளை அடைந்து விட வேண்டும் என்கிற ஆவல் அல்ல, இந்த ஆவல் தானாக வந்துடுவது. அந்த யோக நிலை முற்று பெறுகிற பொழுது அனிமா மகிமா லகிமா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு சித்தி. அணுவுக்கும் அணுவாக சிறுசாதல், பெரிதிற்கும் பெரிதாக விரிந்து போதல், மிக லேசாக ஆதல், மிக மிக பிரம்மாண்டமாக ஆகி நகர்த்த கூட முடியாதபடிக்கு ஒரு நிலையை அடைதல், அப்புறம் பரகாயத்து ஏகல், எந்த உடம்பிலையும் பூந்து கொள்ளுதல், உடனே எல்லா உயிர்களிலும் பூந்து கொள்ளுதல், பிறகு எல்லாவற்றையும் நினைத்ததெல்லாம் அடைதல், பிறகு எல்லா விதமான பரகாயம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், அந்த ஆகாயத்திலே வெளியில நுண்மையாக கலத்தல், அந்த நுண்மையிலும் நுண்மையாக போதல் அந்த நிலை, பிறகு ஈசத்துவம், எல்லா இடத்திலையும் வியாபித்திருத்தல், கடைசியாக வசித்துவம், யாவரையும் வசியப்படுத்துவது, எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி நிற்கின்ற அந்த வசித்துவம். பின்னால் இந்த அட்டமா சித்தியில் இந்த வசித்துவத்தை தான் ரொம்ப விரித்து பேசுவார் நம்முடைய திருமூல தேவநாயனார். இந்த வசித்துவம் என்று சொல்லக்கூடிய வசியம் செய்தல், வசித்துவம் என்று சொல்லுகிற அந்த வசித்துவம் என்று சொல்லுவதைத்தான் சக்தி வசித்துவமாக சொல்லுவார். அது தானாக வந்து இந்த யோக நிலையில் வெற்றி பெற்ற யோக சித்தர்களுக்கு வந்து அமையும் என்று சொல்லுவார். இப்படி எட்டு விதமான சித்திகளை பெற்றவர்கள். நீங்கள் நம்முடைய கந்தபுராணத்தில் பார்த்தால் வீரபாகு தேவரை சொல்லுகிற பொழுது, வீரபாகு தேவர் அப்படி இலங்கை அந்த நம்ம இப்போ திருச்செந்தூர்லேருந்து அவரை தூது அனுப்புகிறார் நம்முடைய முருகப்பெருமான், நீ தூது போய் அந்த சூரபத்மனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு, ஒத்துக்கிட்டான்னா ஜெயந்தனையும் மற்றவர்களையும் சிறை விடுவிக்கிட்டோம், இத்தோட முடிஞ்சிடும், அப்படி முடியலன்னா போர் எடுப்போன்னு சொல்லு, நீ போய் எதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவரை அனுப்பிச்சு விட்டார் வீரபாகுவர். வீரபாகு அங்கேருந்து வருகிறார், வந்து அந்த திருச்செந்தூர் கடற்கரை ஓரமாக வந்து நிற்கிறார். அந்த நின்று அப்படி பார்க்கிறார், பார்க்கிற பொழுது தூரக்க ஒன்றும் தெரியல. உடனே என்ன பண்ணுறார்,
தன்னுடைய உருவை மிகப்பெரிதாக ஆக்கி கொள்கிறார். இந்த மகிமா மிகப்பெரியதாக ஆக்கிற பொழுது தெரியுது இது அந்த சூரபதிவனுடைய அந்த அழகிய நகரம் அங்கு மிகப்பெரிதாக தெரிகிறது. அவருக்கு ரொம்ப கோபம், ஒரே அமுக்கா அமுக்கி இந்த அசுரர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போடலாம் அப்படின்னு நினைச்சார். ஏன்னா ஒரு காலத்துக்கு அப்படி வச்சு அமுத்தினாலே போதும் உள்ள போதும். அப்புறம்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, பத்தியா நமக்கு ஆத்திரத்துக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி இங்கே தானே சேந்தன் இருக்கான், மற்றவங்களும் இருக்காங்க, எல்லாரும் மூழ்கி போகிற பொழுது அவர்களும் அல்லவா மூழ்கி விடுவார்கள் என்று நினைந்து தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அந்த இடத்த அடைய வேண்டும் என்பதற்காக திரும்பவும் உடம்பை சுருக்கி கொண்டு போனா அப்படின்ற கதையெல்லாம் படிக்கிறோம். இந்த யோக நிலையில பெற்ற அந்த சாத்தியமான அந்த சக்திகள் தான் அவை. அந்த சத்தியமான சாத்தியமான அந்த வகைகள்லாம் அவர்கள் வேணுங்கிற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தம்முடைய சுயநலத்திற்காக அவற்றை எப்பொழுதும் பயன்படுத்திக் கொள்வதில்லை. இந்த அட்டமாசித்திகளை அடைந்தவர்கள் அவற்றை பிறருக்காகவும் உலகத்தாருக்காகவும் தான் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பரகாயம் பிரவேசம் என்று சொல்லக்கூடியதைத்தான் விரித்து பேசுகிறார் பின்னால். பரகாய பிரவேசம் என்பது பர என்று சொன்னால் மற்ற, காயம் என்றால் உடம்பு, மற்ற உடம்பிலே புகுந்து கொள்ளுதல் என்கிற அந்த பொருளாக இருந்தாலும் கூட அது உண்மையான பொருள் என்னன்னா பரகாய பிரவேசம் என்றால் பர ஆகாய பிரவேசம். பராகாய பிரவேசம் என்று சொன்னால் மேலான வெளியிலே கலத்தல். இந்த மேலான வெளியிலே கலத்தல் என்பதுதான் பரகாய பிரவேசம் என்று அட்டமாசித்திகளில் மிகப்பெரிய சித்தியாக போற்றுகிறார். இந்த வெளியிலே வெளியாக கலத்தல் என்கிற ஒரு நிலையை உள்ளேயே அனுபவிக்க முடியும் என்று நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது உள்ளுக்குள்ளே நாம் எதை வெளியிலே எதை எதையெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் உள்ளேயும் அனுபவிக்க முடியும். அந்த உள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்கிறது, உள்ளேயும் ஒரு வெளி இருக்கிறது, உள்ளேயும் சிவம் இருக்கிறது. அந்த சிவத்தை உள்ளேயே அனுபவித்து அந்த பேரானந்தத்தை பெற முடியும் என்று காட்டுவதுதான் யோகம். எனவே அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் எட்டு சித்திகளை பற்றி பேசுகிறதற்கு முன்பாக யோகத்திலே இருக்கக்கூடிய எட்டு படிநிலைகளில முக்கியமாக இருக்கக்கூடிய படிநிலையாக பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அந்த தூல யோகத்திலே சரி செய்து கொண்டு உடம்பை பக்குவப்படுத்தி உடம்பை சாதனமாக கொண்டுதான் யோகத்தை செய்ய முடியும். யோகம் என்பதற்கு அடிப்படை சாதனமாக வேண்டப்படுவது உடம்பு, மனித உடம்பு. இந்த அடிப்படை சாதனமாக வேண்டப்படுகிற மனித உடம்பிலே காற்று மிகப்பெரிய அதிசயமான ஒரு கருவியாக அமைகிறது. இந்த காற்று என்று சொல்லக்கூடிய கருவி பிராணாயாமத்தினாலே கட்டுக்குள் வருகிற பொழுது மிக மிக அதிசயமான ஒரு கருவியாக வழங்கக்கூடிய மனம் நம்முடைய கட்டுக்குள் வருகிறது. மனம் என்கிற ஒரு கருவியை கொண்டு தான் யோக நிலையிலே வெற்றி பெற முடியும். அதனால தான் இந்த மனம் என்று சொல்லக்கூடிய கருவியை அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மனம், மனத்தினாலே பிராணாயாமம், அந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியதுனாலே அந்த மனக்கருவி. இந்த மனம் என்கிற ஒரு கருவி நமக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய நுட்பமான கருவி. அந்த கருவி எங்கிருந்து எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் வந்து ஒரு ஒரு சிங்கப்பூர்லேருந்து கூட ஒரு அன்பர் எனக்கு ஒரு அன்பர் மூலமாக இந்த ஐயத்தை கேட்டு அனுப்பிச்சிருக்கிறார். உயிர் என்பது உள்ளே இருக்கிற பொழுது அது எப்படி வியாபகமா வியாப்பியமா, அது உள்ளுக்குள்ளே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவம் எப்படி அங்கே விளங்குகிறது, அது வியாபகமா வியாப்பியமா என்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கார். ஏன்னு கேட்டால் எல்லா பொருள்களிலும் நிறைந்து விளங்குகிற சிவம் இங்கே உடம்புக்குள்ளேயும் உயிருக்கு உயிராகவும் கலந்து விளங்குகிற நிலை இருக்க அதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை என்று திருமூல தேவநாயனார் சொல்கிறார். எங்கும் தேடி 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 நாம் அலைந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் உள்ளேயே கை கேட்ட தூரத்தில் தான் இருக்கிறார். ஆனாலும் சிந்தைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறார். காரணம் அவர்கிட்ட இல்லை, நம்மகிட்ட தான். திருமூல தேவநாயனார் யோகம் யோகம் என்று சொல்லுகிற பொழுது நாம் என்னவோ யோகம் என்று சொன்னால் அதுக்காக ஏதோ பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு பிரயாசம் எடுத்துக்கொண்டு அதற்காக ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும் என்றெல்லாம் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை, திருமூல தேவநாயர் சொல்லுவது ரொம்ப ரொம்ப சுலபமாக சொல்லுகிறார். வேணா போர்டு கீடு போட்டு ஃபீஸ் போட்டால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக காட்டலாம், அவ்வளோதானே தவிர உண்மையாக பார்த்தால் யோகம் என்பதை அவரவர்கள் முயற்சி செய்து இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நெறியாகத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் அதில் காட்டுகிறார்.
எதையும் எதையும் ஃபீஸ் போட்டு பயிற்சி கொடுத்து அதை மாற்றிட முடியாது. ஏன்னா மனங்கிற கருவி அதுக்கு ரொம்ப வேண்டப்படுகிறது. இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு இருக்கிற பொழுதே இந்த உடம்பினாலே அந்த பயனை அடைந்து விட வேண்டும் என்பதனால தான் அதை திரும்ப திரும்ப உடம்பை பற்றி பேசுகிறவர்களில் மிக அதிகமாக பேசியவர் திருமூல தேவநாயகர். மற்றவர்கள் கூட இந்த உடம்பை, மற்ற சித்தர்கள் கூட இந்த உடம்பை கேவலமாக பேசினாலும் திருமூல தேவநாயகர் அவர்களிடமிருந்து ரொம்ப வேறுபடுகிறார். இந்த உடம்பு, இது உயிரோட்டம் இருக்கிற பொழுது இதற்கு இருக்கிற மதிப்பே வேற. உயிரோட்டம் போனதுக்கு அப்புறம் இருக்கிற நிலை இது சொல்லவா வேணும். அதுக்கு இது உயிர் இருக்கிற பொழுது இருக்கிற மதிப்பே வேற. வெண்கலங்கள் விழுந்து விட்டால் வேண்டுமென்று ஓடுவார், மண்கலங்கள் விழுந்து விட்டால் தம்மதென்று தேடுவார். நம் கலங்கள் விழுந்து விட்டால், வெண்கல பானையை விழுந்துருச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? உடனே ஓடி போய் அதை எடுத்து வச்சு, வீட்டு பெண்மணிகள் மாமியார் பட்டு புடவையா எடுத்து நல்லா அதை தொடச்சி அதை எடுத்து மேலே கவுத்து வச்சு, பானை உடஞ்சா கூட பரவாயில்ல, அதில் ஏதாவது தண்ணி மூண்டு வச்சுக்கலாம், அதில் வேறு ஏதாவது வச்சுக்கலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? வேண்டும் என்று தேடுவார். நம் கலங்கள் விழுந்து விட்டால் நாரும் என்று போடுவார். சிவவாக்கியர் சொல்கிறார், உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் இதுக்கு இருக்கிற மதிப்பே வேற. உயிர் இருக்கிற பொழுதே இந்த உடம்பினாலே சிவத்தை உணர்ந்து சிவானந்தத்தை பெற வேண்டும். ஒரு முறை இது சிவானந்தத்தை பெற்று விட்டால் அப்புறம் இது தேவையில்லை. உடம்பு எதுக்கு தேவைன்னா, உடம்பை கொண்டு, இப்போ உடம்பு எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு வாழை இலையை போடுறோம், இலை போட்டு அதில் கறிகாயெல்லாம் பரிமாறுறோம், சாதம் பரிமாறுறோம், குழம்பு ஊற்றுறோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சிட்றோம், அப்புறம் ரசஞ்சாதம், அப்புறம் மோர் சாதம், சாப்பிட்டு முடிச்சப்புறம் கடைசியில் என்ன இருந்தாலும் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு இந்த இலை உதவிச்சே சார், இதை என்ன நீங்கள் அப்படி தூக்கியாக போட்டுற முடியும்னு மடித்து பைக்குள்ளையாக வச்சுக்க முடியும்? இந்த இலை என்னத்துக்கு ஆகும்? தூக்கி போடத்தவும். வினை கழிவுகளை, வினை போகங்களை அனுபவித்து முடித்த பிறகு உடம்பு எச்சை இலை போல ஆகிவிடுகிறது. ஆனால் அதே இலையை இறைவனுடைய போகத்தை அனுபவிப்பதற்குரிய சாதனமாக எடுத்துக்கொண்டு இறைவனோடு ஒன்றரை கலக்கிற பொழுது பேரானந்தம் விளைந்த பிறகு அதற்கு பிறகு உடம்புங்கிற ஒரு கருவி கூட தேவைப்படுவதில்லை. அறிவுக்கு அறிவாக நின்று ஆனந்தமான நிலையிலே அதை அனுபவித்து விடலாம் என்று திருமூல தேவநாயகர் காட்டுகிறார். அதனால் இந்த அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் அவர் ஒவ்வொன்றாக அதை விரித்து பேசுகிற பொழுது இந்த அனிமா முதலான எல்லா விதமான சித்திகளும் சாதாரண யோக நிலையிலே பெறுகிற சித்திகளை காட்டிலும் சிவயோகம் புரிகிறவர்களுக்கு இது என்னென்ன சித்திகளாக விளைகிறது என்பதை வேறுபடுத்தி காட்டுகிறார். வேறு எந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. மற்ற நூல்களெல்லாம் அட்டமா சித்தி, அனிமா, மகிமா, லகிமா இதெல்லாத்தையும் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவார்கள் ஈசத்துவ வரைக்கும். ஆனால் இதை சைவ நிலையிலே சிவயோகம் புரிகிறவர்களுக்கு இது எப்படி விளைகிறது என்பதைத்தான் அடுத்து எடுத்து பேசுகிறார், மிக பெரிதாக பேசுகிறார். இதை பேசி முடித்து இதெல்லாம் சொன்ன பிறகுதான் அவர் அந்த இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கேசரி யோகம், சந்திர யோகம், இந்த சந்திர யோகத்தில் எப்படி இந்த உடம்பில் எங்கெங்கே இந்த நிலை நிற்கிறது என்பதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். மிக உயர்ந்த அந்த பாடல்களையெல்லாம் நாம் வருகிற நாட்களை காண இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவாக ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.